ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10வது தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்திய ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இந்திய ரயில்வேயில் இருந்து ஒவ்வொரு மண்டலத்திலும் காலியாக உள்ள அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 11,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ள நிலையில் இதற்கு 10வது தேர்ச்சி மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம் இந்தியன் ரயில்வே, மேலாண்மை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு, பணி பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் பணி, மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11,000க்கும் கூடுதலாக பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணி விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு மத்திய ரயில்வேக்கு வந்து 4,103 பணியிடங்கள், கிழக்கு ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா 3,366 பணியிடங்கள், தென்மேற்கு ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா 904 பணியிடங்கள், வடக்கு ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா 3,093 பணியிடங்கள் இருக்கிறது. இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 50% விழுக்காடுகளுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணி தொடர்பான பாடப்பிரிவுகளில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவருக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் 15 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா இப்பணிக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு அரசு அப்ரண்டிஸ் விதிமுறைப்படி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா அப்ரண்டிஸ் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ அறிப்புடன் இணைக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு 20/10/2021 3/11/2021 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா பொது மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 100 ரூபாயும் எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட இதர விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லாமையும் இருக்கு. தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். இப்பணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வு இல்லை. இது குறித்து மேலும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா sr.indianrailways.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.